சோப்பு கரணம் போட்டு வந்தோம். பிள்ளையாரே தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம். பிள்ளையாரே தோப்பு கரணம் போட்டு வந்தோம். பிள்ளையாரே தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம். பிள்ளையாரே மஞ்சளிலே பிடித்து வைத்தோம். பிள்ளையாரே மஞ்சளிலே பிடித்து வைத்தோம். பிள்ளையாரே வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான். பிள்ளையாரே வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான். பிள்ளையாரே ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆனி மாதம் 7 2023 வியாழக்கிழமை என்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிகளையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை குருபாபாவுடைய வழிபாடுகள் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களாலே பூமாலை தொடுத்து போடுவது மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்வது மஞ்சள் பட்டை சாத்துவது கொண்டல் கடலை நிவேதனமாக வைப்பது அதுபோல நவக்கிரகங்களுக்குள்ளே இருக்கின்ற வியாழ பகவானுக்கும் இந்த மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். குரு பகவானுடைய அனுகிரகம் குருவானுடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்கின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையிலே இந்த வியாழக்கிழமையிலே குரு பகவானை வியாழ பகவானை நாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்களிலும் ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பான உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று விநாயக பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற சதுர்த்தி விரதம் என்ற எதிரும் இந்த சதுர்த்தி வளர் பிறை சதுர்த்தி விரதம் விநாயகர் ஆலயங்களே விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுவது வளர்பிறை சதுர்த்தி விரதம். அதேபோல தேய்விரையிலே வருகின்ற சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று மாதத்திலே இரண்டு சதுர்த்திகளும் வளர்பிறை சதுர்த்தி தேய்விரை சதுர்த்தி விநாயகருக்கு உரிய விரத அனுஷ்டானத்தோடு கூடியதாக அமையக்கூடியது. இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்களும் இந்த உற்சவங்களிலே இந்த மாம்பழத் திருவிழா 6 உற்சவத்திலே மாம்பழத் திருவிழா என்று செய்து கொள்வார்கள். இந்த ஞானக்கனி விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் கனி என்று அங்கே கூறப்பட்ட பொழுது முருகப்பெருமான் மயிலேறி உலகத்தை சுற்றி வருகிறார். விநாயகப்பெருமானோ உலகம் என்றால் என்ன தாய் தந்தையர் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த அவையிலே இருந்த சான்றோர்கள் உலகம்தான் தாய் தந்தை தாய் தந்தை தான் உலகம் என்று சொன்னதும் விநாயகப்பெருமானுக்கு முருகப்பெருமானைப் போல பறந்து செல்ல முடியவில்லை உடம்பு பெருத்தவர் பானை வயிறு கொண்டவர்
அதனாலே அவர் அப்பாவையும் அம்மாவையும் சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதற்கு சமந்தானன் எல்லோரும் சொன்னதும் தாய் தந்தையர்களை சிவன் பார்வதியை பலம் வந்து அந்த ஞானக்கனியை பெற்றுக்கொள்கிறார். இதுதான் இந்த ஞானக்கனி பெற்றதாகிய திருவிளையாடல் புராணத்திலே கூறப்படுகின்ற ஒரு கதை. இதை வச்சு இந்த மாம்பழ உற்சவம் என்று செய்வார்கள். அவ்வாறு ஒரே ஒரு கனிக்காகத்தான் இந்த உற்சவம், அந்த ஒரே ஒரு ஞானக்கனியாகத்தான் இருந்ததினாலே அதை பங்கு போடக்கூடாது என்பதற்காகத்தான் இதனை முழுமையாக ஒருவரே அருந்த வேண்டும் உண்ண வேண்டும் என்பதனாலே தான் இந்த போற்றி வைக்கப்பட்டது சபையிலே. இங்கே பல இடங்களிலே மாம்பழ திருவிழா என்றதும் கூடை கூடையாக தாம்பாளம் தாம்பாளமாக மாம்பழங்களை அடுக்கி வைத்து மாம்பழ திருவிழா என்பார்கள். அவ்வாறு செய்வது மாம்பழ திருவிழா ஆகாது, அது ஞானக்கனி பெற்ற உற்சவமாகாது. ஞானக்கனி கூடை கூடையாக தாம்பாளம் தாம்பாளமாக மாம்பழம் இருந்தால் முருகப்பெருமான் ஏன் மயிலேறி உலகத்தை சுற்ற வேண்டும்? ஆளுக்கு ஒரு கூடையை கொடுத்துருக்கலாமே. ஒரே ஒரு கனி, இந்த கனியை பெறுகின்ற அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறது அவருக்குத்தான் இந்த கனி. அதற்கு போட்டி வைக்கலாமே என்ற பொழுதுதான் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கனி என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த தாம்பாளங்களிலே மேசையை போட்டு வரிசையாக மாம்பழங்களை அடுக்கி வைக்கின்ற பழக்கம் சில ஆலயங்களில் இருக்கிறது. அது தவறு, திருத்திக் கொள்ள வேண்டும். மாம்பழ திருவிழா என்றால் மாம்பழங்களை அடுக்கி வைப்பதல்ல. இந்த ஞானக்கனி மூவுலகிலும் பெற முடியாத, எவராலும் பெற முடியாத, எவருக்கும் கிடைக்காத கனி என்று சொல்லித்தான் நாரத மகர்ஷி கைலையங்கிரியிலே சென்று சிவன் பார்வதத்திலே கொடுக்கின்றார். எனவே ஒரே ஒரு கனியை வைத்துத்தான் இந்த மாங்கனி உற்சவம் என்கின்ற மாம்பழ திருவிழா செய்ய வேண்டுமே தவிர, தாம்பாளங்களில் மாம்பழத்தை அடுக்கி வச்சால் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி தேவையில்லை, உலகத்தை சுற்ற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது, அவ்வாறான திருவிழாவே தேவையில்லை. எனவே இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவார்த்தங்களை புரிந்து ஒரே ஒரு கனி, ஞானக்கனி மூலகம் கிடைக்காத கனியை கொண்டு தான் இந்த மாங்கனி உற்சவம் என்கின்ற மாம்பழ திருவிழா என்ற நல்ல சிந்தனையோடு இவ்வாறு பல்வேறு இடங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெறுகிறது. மற்ற அம்பாறை சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே இன்று மாங்கனி உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை காலத்திலே அவர் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். படிப்படியாக இவருடைய போதனையை கேட்க வேண்டும், இவருடைய புதுமைகளை காண வேண்டும், இவரால் அன்பு செய்யப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புற இனத்தார் என்று அழைக்கப்பட்டவர்கள், அதாவது இந்த யூத இனத்தை சாராதவர்கள், இந்த யூத இனத்தை சாராதவர்கள் யூதர்கள் எப்பொழுதும் அவர்களை புற இனத்தார்கள் என்று பார்த்தார்கள். புற இனத்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உண்மை தெய்வத்தை காணாதவர்கள், அவர்கள் பொய்மையிலே வாழுகின்றவர்கள், அவர்கள் இருளிலே வாழுகின்றவர்கள், அவர்கள் பாவத்திலே இருக்கின்றவர்கள் என்று இந்த யூதர்கள் தங்களுக்குள்ளே ஒரு மனநிலையை கட்டி கொண்டார்கள், ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்து நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இந்த யூதர் அல்லாதவர்கள் இயேசுவிலே விசுவாசம் கொள்ளுகின்றார்கள், இயேசுவை தேடி நாடி வருகின்றார்கள், அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைக்கின்றார்கள், இயேசுவினுடைய வல்லமையிலே அவர்கள் நம்பிக்கை வைத்து அவர்கள் இயேசுவை பார்த்து வரம் வேண்டுகின்றார்கள், மன்றாடுகின்றார்கள்,
தங்களுடைய உள்ள கிடக்கைகளை சொல்லுகின்றார்கள். தங்களுடைய மனித சக்தியினாலே வெல்ல முடியாத விடயங்களையெல்லாம் இயேசு வெல்லுவார் என்று நம்பி வந்தார்கள். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் இயேசுவினுடைய போதனையில். அந்த புறையினத்தார்களுடைய விசுவாசத்தை சுட்டி காட்டி இந்த மக்களிலே இல்லாத விசுவாசம் அவர்களிலே இருக்கின்றது என்று இயேசு சான்று பகர்கின்றார். அவர் இந்த மக்களுக்கு இடித்து உரைக்கின்றார், நாங்கள் ஒருவர் நல்லவராக இருக்கின்ற பொழுது அவருடைய நல்ல குணங்களை சுட்டி காட்டி எங்களுடைய சொந்த பிள்ளைகளை நாங்கள் திருத்துவது போல இயேசு புறையினத்தவர்களுடைய வாழ்க்கையிலே மிளிர்ந்த பிரகாசமாக இருந்த இறை நம்பிக்கையை வைத்து போதிக்கின்றார். இந்த நாளிலே நாங்கள் பார்ப்போம், இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்று நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று இருக்கின்றவர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய வாழ்விலே எவ்வளவு நன்மை தலங்கள் இருக்கின்றன, எவ்வளவு இறை நம்பிக்கை இருக்கின்றது, எவ்வளவு தூரம் அவர்கள் பண்பானவர்களாக இருக்கின்றார்கள், நேர்மையாளர்களாக இருக்கின்றார்கள் என்று அவர்களை நாங்கள் பார்த்து இவர்கள் புறையினத்தார்கள், இவர்கள் எங்களை சாராதவர்கள் என்று தள்ளி வைக்காமல் அவர்களுடைய நன்மைத்தனங்களை கண்டு நாங்கள் அவர்களுடைய அந்த நன்மைத்தனங்களிலும் நாங்கள் வளர்ந்து கொள்ளலாம் என்ற அந்த நம்பிக்கையை எங்களிலே நாங்கள் உருவாக்குவோம். அடுத்தவர்களை நாங்கள் எதிர்மறையாக பார்க்காமல் அவர்களை நாங்கள் அவர்களுடைய நன்மைத்தனத்தை பார்க்கக்கூடிய பரந்த விரிந்த மனப்பான்மையை எங்களுக்கு இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின் கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய, எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதைப்போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ, இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான், உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள், சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்குமென்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில்தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு
மனைவி பொறாமைப்படுவதும் இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாச்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த இரண்டு பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த இரண்டு மனிதர்கள் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர், இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். நாலு பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை, இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன், இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கிறது, எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். இரண்டாவது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனை போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த இரண்டு மனிதர்களை தவிர மூன்றாவது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.